மார்த்தாண்டம் அருகே யூனியன் வங்கி கிளையில் போலி நகைகளுக்கு கோடிக்கணக்கில் கடன் கொடுத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் நகை மதிப்பீட்டாளர் தலைமறைவாக இருக்கிறார். அவர் சிக்குவாரா? விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் வழங்கப்படும் நகை கடனில் போலி நகையை வைத்து நகை மதிப்பீட்டாளர் ஒருவர் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். மோசடிக்கு கடன் பெற்றவர்கள் உடந்தையா? கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் இயங்கி வருகிறது தேசியமயமாக்கப்பட்ட யூனியன் வங்கி கிளை. இந்த கிளையின் மேலாளர் ராகேஷ் கிருஷ்ணன் கருங்கல் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் வங்கிக் கிளையில் நகை மதிப்பீட்டாளராக பணிபுரிந்த 25 வயதான சுப்பிரமணியம் கஞ்சா வழக்கில் கைதாகி சிறை சென்றார். அப்போது அவர் பணியில் இருந்தபோது வழங்கிய விவசாய நகை கடன்களை தணிக்கை செய்ய மதுரை மண்டல அலுவலக அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அதன்படி தணிக்கை செய்ததில் சுப்பிரமணியன் நகை மதிப்பீடு செய்து விவசாய கடன் வழங்கியதில் 33 நபர்களின் வங்கிக் கணக்கில் தங்க நகைகளுக்கு பதிலாக கவரின் நகைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 1 கோடி ரூபாய் வரை போலி நகைகளுக்கு விவசாய கடன் கொடுத்து சுப்பிரமணியன் மோசடியை அரங்கேற்றியது தெரிய வந்தது. அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மேலாளர் கருங்கல் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் கூறியிருந்தார். கருங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து கஞ்சா வழக்கில் பிணையில் வந்து தலைமறைவாக உள்ள சுப்பிரமணியத்தை தேடி வருகின்றனர். மேலும் விவசாய கடன் பெற்றதாக கூறப்படும் 33 பேரையும் நோட்டீஸ் அனுப்பி வரவழைத்து விசாரித்தனர். இந்த நிலையில் அந்த வங்கிக் கிளையில் கணக்கு வைத்திருக்கும் 15-க்கும் மேற்பட்டோர் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளனர். அதில் வங்கியில் பணம் செலுத்த செல்லும் போது வங்கி அதிகாரி ஒருவர் தங்களிடம் அடிக்கடி நிரப்பப்படாத ஆவணங்களில் கையெழுத்து வாங்கியதாக கூறினர். அவரே தங்களது வங்கிக் கணக்கில் போலி நகைகளை வைத்து விவசாய கடன் பெற்று மோசடி செய்துள்ளதாகவும் கூறினர். அதனால் தங்களுக்கும் இந்த மோசடிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் கூறினர். என்னோட அக்கௌண்ட்லயே அங்க இருக்கவங்க வந்து மோசடி என்ன போலித்தனமான நகை கவரிங் நகையை வச்சு பணம் மோசடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லார் அக்கௌண்ட்ல இருந்து 37 பேர் அக்கௌண்ட்ல இருந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனா எங்களுக்கு இதை பத்தி எதுவும் தெரியல. அப்புறம் போன மந்து தான் மேனேஜர் வந்து எங்ககிட்ட இந்த மாதிரி வந்து சொன்னாங்க, இந்த உங்கள் அக்கௌண்டில் வந்து அப்ரைசர் வந்து பணம் போலி நகையை வச்சு மோசடி பண்ணியிருக்காங்க, நீங்கள் அது எங்களுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. நாங்களும் அவங்க சொன்ன மாதிரி எழுதி கொடுத்தோம். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களே போலீஸ் ஸ்டேஷனில் போய் நாங்களும் சேர்ந்து மோசடி பண்ணதாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் கவர்மெண்ட் பேங்க்கு அப்படின்னு நம்பி தான், நாங்கள் வட்டி கம்மி அப்படின்னு நம்பி தான் நாங்கள் அங்கே கொண்டு நகை அடகு வைக்கிறோம். ஆனா அவங்களே எப்படி பண்ணா நாங்க மக்கள் என்ன பண்ணுவோம்? சமீபத்தில் சென்னை நந்தனம் சிண்டிகேட் வங்கிக் கிளையில் போலி நகைகளை வைத்து 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் மோசடி அரங்கேற்றப்பட்ட நிலையில் அதே போன்றதொரு மோசடி குமரியில் அரங்கேறியுள்ளது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் அதிகரிக்கும் நகைக்கடன் மோசடிக்கு தீர்வு காணப்படுமா?